ரொம்ப டேஸ்டான எக் ரைஸ் எப்படி பண்ணலான்னு இன்றைக்கி பார்க்கலாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில், கூடவே கடுகு சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க, கூடவே நறுக்கி வச்சுருக்க 4 பல் பூண்டு, கொஞ்சம் வெங்காயம், கூடவே ஒரு பச்சை மிளகாய், இவ்வளோத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டைமில் இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், கூடவே தக்காளி பழம் இதையும் சேர்த்துட்டு நல்லாவே பேஸ்ட் பதத்துக்கு வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு வதக்கினதுக்கப்புறம் மட்டும் ஒரு முட்டை எடுத்துருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்து நல்லாவே இதை வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் மட்டும் நம்ம 1/4 டீஸ்பூன் நல்ல மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம், அதாவது பிளாக் பெப்பர் சேர்க்க போகிறோம். அவ்வளோதான், இதையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பாயில் பண்ண ரைஸ், அதாவது 1 எக்குக்கு 1 கப்பு ரைஸ் எடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்தளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம டேஸ்ட்டான எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட செய்யலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாகர்கோயில் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.